தாய் வீடு கார்த்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உலக பேரரசுகள் எழுந்த சாதனைகளும் வீழ்ந்த வேதனைகளும் நிமால் நாகராஜா பாகம் இருபத்தி நான்கு பட்டொளி வீசி பறக்கிறது புலிக்கொடி வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என ஆதி தமிழ் நூலான தொல்காப்பியத்திலும் அண்டை மன்னர்கள் சோழனும் பாண்டியனும் என மௌரிய பேரரசன் அசோகனின் கல்வெட்டுக்களிலும் ஆச்சரியத்துடன் குறிக்கப்பட்ட தமிழ் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அப்போது ஒற்றுமையாக இருந்திருந்தால் தென்னாசிய பிரதேசத்தின் மிகப்பெரிய பெரிய வலிமை மிக்க சாம்ராஜ்யமாக தமிழ் பேரரசு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே உதயமாகி வரலாற்றையே மாற்றியிருக்கும் ஆனாலும் அந்த குறையை தீர்க்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அருண்மொழிவர்மன் என்ற சோழ இளவரசன் ராஜராஜன் என்ற பெயரோடு அரியணை ஏறினான் ராஜராஜனின் பெருமையை பெரும்பாலோர் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள் மட்டும் அடக்கிவிடுகிறார்கள் ஆனால் அவனது திறமை அந்த கோயிலின் உயரத்தைப் போலவே மிக மிக பெரியது அகண்ட சோழ சாம்ராஜ்யத்தை கெனவு கண்ட அவன் அதற்காக போட்ட அத்திவாரம் பலமானது அதிலிருந்து தமிழரின் பொற்காலம் தடையின்றி எழுந்தது தென்னாசியா முழுவதும் தமிழரின் புலிக்கொடி கம்பீரமாக நிலத்திலும் நீரிலும் இருநூறு ஆண்டுகளாக பறந்தது பொது ஊழிக்கு பின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பெரும் கனவுடன் அரியணை ஏறிய ராஜராஜனுக்காக தென்னிந்தியா மட்டுமல்ல தென்னாசியா முழுவதும் பெரும் போர்கள் காத்திருந்தன அஞ்சாத பெரும் வீரனான அவன் தான் களமாடிய சகல போர்களிலும் வெற்றி கனியைச் சுவைத்தவன் வெகு நேர்த்தியாக தன் சாம்ராஜ்யத்தை விஸ்தரித்தவன் ராஜராஜனின் முதல் படையெடுப்பு சேர நாட்டின் மீது நடந்தது காந்தலூர் சாலை போர் என வரலாற்றில் இன்று வரை பிரஸ்தாபிக்கப்படும் அந்த போருக்கான காரணத்தை பல வரலாற்று ஆசிரியர்கள் பலவிதமாக சொல்கிறார்கள் சேர நாட்டின் கடற்படை தளம் ஒன்றைத்தான் ராஜராஜன் தாக்கி அளித்தான் என ஒரு சாராரும் அந்தனர்களுக்கு கல்வியும் போர்பயிற்சியும் அளிக்கப்பட்ட பாடசாலையின் பெயரே காந்தலூர் சாலை அதையே ராஜராஜன் அளித்தான் என இன்னொரு சாராரும் சொல்கிறார்கள் பிராமணர்களின் கல்வி சாலையை ஏன் ஒரு பேரரசன் தாக்கி அளிக்க வேண்டும் அதுவும் தான் ஆட்சியேறி நான்கு வருடத்துக்குள்ளாகவே அவசரமாக பெருந்தொலைவில் இருந்த காந்தலூர் சாலை மீது ஏன் காண்பிக்க வேண்டும் அதற்கும் சில ஆய்வாளர்கள் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் ராஜராஜனின் சகோதரன் ஆதித்த கரிகாலனை கொன்ற பாண்டிய தேசத்து அந்தணர்கள் இந்த காந்தலூர் சாலையில்தான் போட்பயிற்சி பெற்றார்கள் எனவும் இங்கேதான் ஆதித்தனின் கொலை சதித்திட்டம் தீட்டப்பட்டது எனவும் ராஜராஜனுக்கு தெரியவரவே அவன் காந்தலூர் சாலையை தாக்கி அளித்து தன் தமையனின் கொலைக்கு பழி தீர்த்து கொண்டான் என்பது அந்த ஆய்வாளர்களின் வாதம் காரணம் எதுவாயிருந்தாலும் ராஜராஜனுக்கு இந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய திருப்தியையும் பெருமையையும் கொடுத்திருக்க வேண்டும் கல்வெட்டுக்களில் தன் போர் வெற்றிகளால் தன்னை அறிமுகம் செய்யும் மெய்கீர்த்தி எனப்படும் ஒரு புதியதோர் முறையை ராஜராஜன் கொண்டு வந்தான் அவனது மெய்கீர்த்தியின் முதல் போர் வெற்றியாக காந்தலூர் சாலை சொல்லப்படுகிறது காந்தலூர் சாலை கலம் மறுத்தருளிய ஸ்ரீ ராஜராஜ தேவன் என ராஜராஜனின் மெய்க்கீர்த்தி ஆரம்பமாகி கல்வெட்டுக்களில் அவனது தொடர்ச்சியான போர் வெற்றிகள் பொறிக்கப்பட்டன ராஜராஜனின் காலத்தில் பாண்டிய நாடு மிகவும் சுருங்கி இருந்தது அப்போது அதை ஆண்டு வந்தவன் அமர புஜங்கன் என்ற பாண்டிய அரசன் சேர நாட்டை அரசாண்டவன் பாஸ்கரவர்மன் என்பவன் இவர்கள் இருவரையும் ராஜராஜன் தோற்கடிக்கவே மூவேந்தர்களின் நாடுகளும் சோழ சாம்ராஜ்யமாக விரிந்தது இதனால் ராஜராஜனுக்கு மும்முடி சோழன் என்ற விருதும் கிடைத்தது அந்த நேரங்களில் அரசர்கள் பெரும் போர்க்காலங்களில்தான் படை வீரர்களை திரட்டுவார்கள் போர் முடிந்தவுடன் அவரவர்கள் தங்கள் தொழில் பார்க்க போய்விடுவார்கள் போர் தொழில் அப்போதைய காலங்களில் தற்காலிக தொழில்தான் மரணத்துடன் விளையாடும் அந்த போர்களில் தப்பி உயிர் பிழைத்தால் காட்டிய வீரத்துக்கு ஏற்ப ஊதியம் கிடைக்கும் இல்லாவிட்டால் மரணமே பெருசாக கிடைக்கும் அதுவும் போரில் தோற்றால் சொல்லத் தேவையில்லை வெற்றி கொண்ட மன்னர்களின் போர்க்கைதிகளாக மாறி வாழ்க்கையே தடம் மாறிப் போய்விடும் தன் பெருங்கனவை நிறைவேற்ற இந்த தற்காலிக படைமுறை அறவே சரிப்பட்டு வராது என்று நினைத்தான் ராஜராஜன் அவனது ஆட்சியில் நிரந்தரமான போர் வீரர்கள் உள்வாங்கப்பட்டார்கள் போர்பயிற்சிகள் முறையாக அளிக்கப்பட்டு திறமை மிக்க படைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டன மாபெரும் சேனைகளாக சோழர் காலாட்படை கம்பீரம் பெறத் தொடங்கியது கூடவே பெரும் யானை படையும் உருவாகியது சோழர்களிடம் அறுபதாயிரம் யானைகள் கொண்ட படை இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் உண்டு இதைத் தவிர வலுவான குதிரைப்படையும் ராஜராஜன் வசம் இருந்தது இத்தனை பாரிய படைகளை பராமரிக்க பெருந்தொகை பணம் தேவைப்படுமே எங்கு போவது இன்றைய அரசாங்கங்களுக்கு இருப்பது போலவே அப்போதும் அதே வழிதான் வரிகள்தான் தீர்வு இன்றும் கூட ராஜராஜனின் ஆட்சியின் சர்ச்சை புள்ளியாக விவாதிக்கப்படும் மக்கள் மீதான கடின வரிகளின் ஆரம்ப காரணம் படைகளின் செலவுதான் பிற்காலங்களில்தான் பெரும் பெரும் கோயில்கள் கட்டுவதற்காகவும் வரிகள் வசூலிக்கப்பட்டன வரி வசூலை ஒழுங்குபடுத்துவதற்காக அந்த காலத்திலேயே தன் சாம்ராஜ்யமெங்கும் முறையாக நில அளவை செய்தவன் ராஜராஜன் தன் பேரரசை வள நாடு என அழைக்கப்பட்ட நிர்வாக அலகுகளாக பிரித்து தகுதி வாய்ந்தவர்களை கொண்டு கச்சிதமாக ஆட்சி நடத்தியவன் அவன் இந்த ஒழுங்குமுறையான ஆட்சிக்கு ராஜராஜனுக்கு பெரிதும் உதவியாக இருந்தவள் அவனது தமக்கியான குந்தவை இத்தனை பலம் பொருந்திய போட்படையை உருவாக்கிய பின்னரும் கூட ராஜராஜனுக்கு நித்திரை வர மறுத்தது இந்திய பெருங்கடலை வசப்படுத்தும் திறமை கொண்ட கடற்படையின் அவசியத்தை அவன் அறிவான் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஐரோப்பியர்கள் ஆழ்கடல்களில் கால் வைக்கவே பயப்பட்டுக் கொண்டிருந்த காலங்களில் சோழர்களின் பாரிய கடற்படையை ராஜராஜன் உருவாக்கத் தொடங்கினான் அதுவரை இருந்த சம்பிரதாயங்களை உடைத்த அவன் அந்நிய தேசங்களில் இருந்து கப்பல் கட்டும் விற்பன்னர்களை அழைத்து வந்தான் சீனாவினதும் அரபு நாட்டினதும் கப்பல் நுட்பங்கள் உள்வாங்கப்பட்டு பெரும் போர்க்கப்பல்கள் உருவாகத் தொடங்கின தெற்காசிய கடல்களில் அசைக்கப்பட முடியாத வலிமையுடன் வலம் பெறும் கனவுடன் அமைக்கப்பட்ட சோழனின் கடற்படை வெறுமெனே சில நூறு கப்பல்களை கொண்டதல்ல தற்போதைய வல்லரசு நாடுகளின் கடற்படைகளைப் போலவே வடிவமைக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான போர்படகுகள் விரைவாக சீறி தாக்கும் தாரணி வகை போர்க்கப்பல்கள் ஏகப்பட்ட ஆயுதங்களை தாங்கியபடி நாலா பக்கமும் எதிரிகளை தாக்கி துவம்சம் செய்யும் பிரமாண்டமான திரிசடை வகை போர்க்கப்பல்கள் என சோழனின் கடற்படை உருவாக தொடங்கியது தெற்காசிய கடல்களில் தமிழர்களின் பலத்தை பெருமையை நிலைநாட்டிய போர்க்காலத்துக்கான ஆரம்ப விடிவெள்ளியாக சோழனின் கடற்படை வீறு கொண்டு எழும்பியது அப்போது நாகப்பட்டினம் தான் சோழர்களின் மிக பெரும் துறைமுகம் அங்கிருந்துதான் சீனா அரபு தேசங்கள் ரோம இராச்சியம் என்பவற்றோடு சோழர்கள் பெரும் வாணிபம் செய்தார்கள் வாணிப கப்பல்களுக்கு இணையாக நாகப்பட்டின துறைமுகத்தில் சோழர்களின் கடற்படையும் கடலில் புலிக்கொடியை பறக்கவிட்டபடி தக்க தருணங்களுக்காக காத்திருந்தது சோழர் கடற்படையின் பலத்தை காட்டும் அற்புதமான தருணம் மிக விரைவில் வந்தது பொது ஊழிக்கு பின் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் ஐந்தாம் மஹிந்தா என்ற மன்னனால் ஆளப்பட்டதும் ஈழமண்டலம் என சோழர்களால் அழைக்கப்பட்டதுமான இலங்கையில் உள்நாட்டு கலவரம் தொடங்கியது மன்னன் மஹிந்தா மலை நாட்டுக்கு தப்பியோடினான் கொண்டிருந்த சோழர் கடற்படைக்கு முத்தாய்ப்பான சந்தர்ப்பம் வந்து சேர்ந்தது இந்திய மன்னர்களிலேயே முதலாவதாக கடற்படையைக் கொண்டு அந்நிய தேசத்தின் மீது படையெடுக்கும் பெருமையுடன் ராஜராஜனின் சோழர் கடற்படை இலங்கையை நோக்கி வேகமாக பாய்களை விரித்தது வங்காள விரிகுடாவின் அலைக்கடல்களை தாண்டியபடி பாய்ந்து சென்ற போர்க்கப்பல் ஒன்றின் அணியத்தில் சோழ இளவரசன் ராஜேந்திர சோழன் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான் அடுத்த எண்பது வருடங்களுக்கு சோழரின் அசையாத ஆட்சியை இலங்கையில் நிலைநிறுத்தியதும் புலனறுவை நகரம் ஜனநாத மங்கலம் என பெயரிடப்பட்டு சோழர் தலைநகராகிய வரலாற்றை தந்ததுமான அந்த படையெடுப்புத்தான் அடுத்து வரப்போகும் சோழர்களின் எண்ணற்ற கடல் வெற்றிகளுக்கு ஆரம்ப புள்ளி சோழர் சாம்ராஜ்யம் கம்போடியா வரை விரிந்து பெறவ அதுவே வலியும் செய்தது